Hi, World Information Center channel ku ungala anbudan azhikiren. In our channel la pesapora topic enna pathina 3 amazing facts appa dhan pesapora. Adavadhu 3 arpudhamana vishayangala appa dhan pesaporom. Adukku munadi nama channel yara subscribe pannaama irundinga keelaka subscribe button click panni subscribe pannikonga. First amazing fact enna pathina பலபலக்கும் கடல் அலைகள் அதாவது மால்டிவ்ஸ்ல இருக்க வாதன்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய கடல்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அலைகள் வரும்போது பலபலக்குதான். இது மாதிரி இந்த அலைகள் பலபலக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடல்ல வாழக்கூடிய பைட்டோபிளாங்க்டன் சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான் அதுக்கு காரணமா. இந்த நுண்ணுயிரி எதனால பலபலக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் அலையோடு இந்த பைட்டோபிளாங்க்டன் வரும்போது அந்த மணலோடு சேர்ந்து அது கலக்கப்படும்போது இந்த ஒலி ஏற்படுதான். இதனால் இந்த ஒலி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வாழக்கூடிய பெரிய பெரிய உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் கிட்டேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த பைட்டோபிளாங்க்டன் வந்து பலபலக்குதான். அந்த பெரிய உயிரினங்கள் அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காகவும் அதுங்கிட்டேருந்து தன் தற்காத்துக்கிறதுக்காகவும் இதுமாரி பலபலக்கு தான். இதுமாரி இது இந்த கடலில் பலபலக்கிறது பார்த்திங்கன்னா வானத்தில் நட்சத்திரம் மின்றது போல் அந்த கடல்லையும் மின்றது அப்படின்றது தான் இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் அமேசிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் லேக் அதாவது ஒரு ஏரி எந்த நிறத்தில் இருக்கலாம், ஒரு பச்சை நிறத்தில் இருக்கலாம், நீல நிறத்தில் இருக்கலாம், இல்லைனா ஒரு பழுப்பு நிறத்தில் கூட இருக்கலாம். யாராவது ஏரியை பிங்க் கலர் அதாவது இளஞ்சிவப்பு நிறத்தோட யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை யோசிச்சாவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கவங்க கண்டிப்பாக இந்த லேக்கை பார்த்துருப்பாங்க. இந்த லேக் பிங்க் கலரில் பிரதிபலிக்கிறதுக்கு எந்த லைட் எஃபெக்ட்டும் காரணம் கிடையாதான். இது நேச்சுரலாகவே இந்த கலர் வந்து பிங்காக தான் இருக்கா இந்த வாட்டர் கலர். ஆனால் ஏன் இந்த ஏரி பிங்க் கலரில் இருக்குதுன்றதுக்கு ரீசனை கரெக்டாக இன்னும் யாராலையும் சொல்ல முடியலையா. ஆனால் நிறைய ரீசன் சொல்லிட்டு தான் இருக்காங்களாம். பட் இந்த ஏரி தண்ணி பிங்காக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கடலை விட 10 மடங்கு உப்புத்தன்மை அதிகமாக இருக்காம். அதனால தான் உப்பை விரும்பக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸ் மற்றும் சலீனான்னு சொல்லக்கூடிய ஃபங்கை இந்த சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா பீட்டா கெரோட்டினா போன்ற ஒளியை உறிஞ்சக்கூடியதான். அதனால பார்த்திங்கன்னா கலர் காம்போனன்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா, அது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது போன்று தான் கேரட் வந்து பல வர்ண நிறத்தில் இருக்கிறதுக்கும் முட்டைகோஸ் பல வர்ண நிறத்தில் இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. தேர்ட் அமேசிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஏர் பபிள்ஸ் அதாவது உறைந்த காற்று குமிழிகள். அதாவது கனடாவில் இருக்க ஆல்பர்ட்டா என்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஆப்ரகாம் லேக்கில் இந்த அற்புதமான நிகழ்வு நிகழ்தான். அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி உறையிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் ஃப்ரோசன் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதான். அது எது மூலியமானு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகுதான். இந்த மீத்தேன் கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவரோட பாட்டம் லேயரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து டிகே ஆகுமா. அந்த டிகே ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த டிகே ஆனதுலேருந்து அந்த வெளியே வரக்கூடிய கேஸ் பார்த்திங்கன்னா இந்த மீத்தேன் கேஸ் வெளியே வருமா. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிவர் ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா. அதாவது இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மீத்தேன் கேஸ் பார்த்திங்கன்னா ரிவரோட டாப் லேயரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா. அப்போ வந்து இந்த ரிவர் ஃப்ரோசன் ஆக டைமில் பார்த்திங்கன்னா அந்த மீத்தேன் கேஸ் போகிறதுக்கு வழி இல்லாமல் அதுவும் ஒரு ஃப்ரோசன் ஏர் பபிள்ஸாக ஃபார்ம் ஆகுமா. இதுமாரி ஃப்ரோசன் ஏர் பபிள்ஸ் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்குற வரைக்கும் நம்மளாலே நம்ப முடியாது. ஆனால் இதெல்லாம் உண்மையிலே இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.